ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மேத்தி பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்களா, கோதுமை மாவு நான் 2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரை வந்து 1 கப்பு வந்து சாப் பண்ணி நெருக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன், அதையும் ஃபைனலி சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் மசாலாவில் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, ஜீரா, அஜ்வைன் இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பசைஞ்சு வச்சுக்கணும். பசைஞ்சு வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும் மாவை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பராட்டா இட்டு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியான பராட்டா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அதை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். எந்த குழந்தைலாம் வெந்தயக்கீரை சாப்பிடாதோ அதுக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தலாம், என்ன சாப்பிடும். மாவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன், மசாலா, கீரை. அப்புறம் மாவை வந்து பசைஞ்சு வச்சுன்ட்டேன், 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ வந்து ரொட்டி இட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ண வச்சுட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பசையணும், ரொம்ப தளர பசைஞ்செல்லாம் இட முடியாது உங்களால். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான பராட்டா, குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சமானது, ஹெல்த்தியும் கூட. ஏன்னா கீரை ஆட் பண்ணுறதுனால நல்ல ஹெல்த்தி. பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம். பார்த்தீங்களா மாவு நான் எப்படி பசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பசையணும், 10 நிமிஷம் ஊறினா தான் நல்லா இட வரும். அப்போ தான் இப்போ வந்து தவாவில் போட்டு வாட்டலாம். அதை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது க்ரீன் சட்னியோ சாஸோ இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே எல்லாம் இருக்கிறதுனால எதுவுமே தேவையில்லை, பிக்கிள்ஸ் வச்சு கூட நீங்கள் கொடுத்துடலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி, உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா கீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பரோட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு, 2 சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றி வாட்டியாச்சு. இதை நான் வந்து தயிரும் க்ரீன் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.